நாட்டில் மின்சார துண்டிப்பு தொடருமா? வெளியாகியுள்ள அறிவிப்பு. புதிய கோவிட் விவகாரங்களை கட்டுப்படுத்தும் சக்தி எம்மிடம் உண்டு, சுகாதார அமைச்சர் பகிரங்கம். மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் தொற்று, பாடசாலை மாணவர்களுக்கான அவசர அறிவித்தல். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய சுகாதார வழிகாட்டி வெளியானது. கிளிநொச்சியில் 71 மாணவர்களின் கண்களை குறிவைத்த மாவியாக்கள். நாட்டில் ஜனவரி 31 தேதி வரை மின்சார துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று மாலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சார விநியோகத்தில் அடுத்தகட்ட செயற்பாடுகள் தொடர்பில் இன்று மாலையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று மின்சார சபை தொழிற்சங்கத்தின் தலைவர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்திருந்தார். இந்நிலையிலேயே தற்போது மின்சாரம் ஜனவரி இறுதி வரை துண்டிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் கோவிட் தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் எந்தவொரு புதிய விகாரமடைந்த கோவிட் வைரஸையும் கட்டுப்படுத்தும் சுகாதார கட்டமைப்பை இலங்கை கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். ஆகையினால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு எந்த வகையிலும் வீழ்ச்சியடையாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அண்மைய நாட்களில் கோவிட் தொற்று பரவலடைந்து வரும் நிலையில் போதிய படுக்கை வசதிகள் மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளன. வகுப்பறையொன்றில் கோவிட் தொற்று உறுதியான மாணவர்களிடமிருந்து 1 மீட்டர் இடைவெளியை பேணி முகக்கவசம் அணிந்து முகத்துக்கு நேரான தொடர்பினை கொண்டிராத சக மாணவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியமில்லை என சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்துடன் கோவிட் தொற்றாளர் ஒருவரின் நெருங்கிய தொடர்பில் இருந்த கோவிட் தடுப்பூசியை பெற்றிராத மாணவர்கள் கட்டாயம் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் புதிய சுகாதார வழிகாட்டலில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வரும் நபர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் தனிமைப்படுத்தல் விதிமுறை தொடர்பிலான புதிய சுகாதார வழிகாட்டி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் கையொப்பத்துடன் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இருக்கும்போது கோவிட் தொற்று ஏற்பட்டால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் செலவை ஈடுகட்ட வேண்டும் என்று சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பெற்றோருடன் வரும் 12 வயதிற்கு குறைந்த குழந்தைகள் கோவிட் பரிசோதனையில் இருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் இலக்கம் ஒன்று ஆரம்ப பாடசாலையில் 71 மாணவர்களுக்கு கண் பாதிப்பு என்ற செய்தி ஊடகங்களில் வெளியாகி வந்தவுடன் அதில் சந்தேகமடைந்த அந்த மாணவர்களின் கணிசமான பெற்றோர்களிடம் தொடர்பு கொண்டு பேசினேன். அவர்களின் எனது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கண்டாவளி வைத்திய அதிகாரியை தொடர்பு கொண்டேன். அவர் அப்போது தனது பணியின் பயிற்சி ஒன்றுக்காக விடுமுறையில் இருந்தார். இருப்பினும் அவருக்கு இது தொடர்பில் தெரியவில்லை என்பதோடு அவரது அலுவலகத்தில் இது தொடர்பில் அனுமதி பெறவோ அல்லது அறிவிக்கவோ இல்லை என்பதும் அறிந்து கொண்டு மேலும் சில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விடயத்தை ஆராய்ந்தபோது இதற்கு பின்னால் வியாபார நோக்கம் இருந்ததை அறிந்து கொண்டு அதனை அம்பலப்படுத்தினேன். இதற்கு பின்னர் அதிகாரிகள் நடவடிக்கையில் இறங்கினார்கள். அதன் விளைவு மருத்துவ மாஃபியாக்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கோவிட் வைரஸின் பரவல் வெகுவாக அதிகரித்துள்ள மாவட்டங்களாக கம்பகா, கொழும்பு ஆகியன முறையே பதிவாகியுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் விசேட வைத்திய நிபுணர் சுதர்சினி பெனோட்டுஃபுல்லே தெரிவித்துள்ளார். ஊரடங்கிலிருந்து நாடு வளமை நிலைமைக்கு திரும்பிய போலே சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்றாமையே வைரஸ் பரவல் அதிகரிப்புக்கு காரணம் என இராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கையில் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வாவிற்கு எதிராக பயணத்தடை விதிக்கப்பட வேண்டுமென்ற கோரிக்கைக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்தும் உரிய பதிலை வழங்கவில்லை என எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. ஏற்கனவே இறுதி யுத்தத்தின் போது 58வது படையணிக்கு தலைமை தாங்கிய ஷவேந்திர சில்வா யுத்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருந்தார். அந்த யுத்த குற்றச்சாட்டை ஷவேந்திர சில்வாவும் இலங்கை அரசாங்க தரப்பினரும் தொடர்ந்தும் மறுத்து வருகின்றனர். எனினும் யுத்த குற்றச்சாட்டுகளுக்குரிய சாட்சியங்கள் இருப்பதாக தெரிவித்து அமெரிக்கா ஷவேந்திர சில்வாவிற்கு கடந்த பல மாதங்களுக்கு முன்னர் தடை விதித்தது. நாட்டில் மின்சார துண்டிப்பு தொடருமா? வெளியாகியுள்ள அறிவிப்பு.
புதிய கோவிட் விவகாரங்களை கட்டுப்படுத்தும் சக்தி எம்மிடம் உண்டு, சுகாதார அமைச்சர் பகிரங்கம். மீண்டும் அதிகரிக்கும் கோவிட் தொற்று, பாடசாலை மாணவர்களுக்கான அவசர அறிவித்தல். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய சுகாதார வழிகாட்டி வெளியானது. கிளிநொச்சியில் 71 மாணவர்களின் கண்களை குறிவைத்த மாவியாக்கள்.